இலங்கையுடைய வெளிவார அமைச்சருடைய அந்த ஐநா மனிதுரிமை பேரவைக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர் கூறின கருத்துகள் பொறுத்தவரையிலே எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த வெளிவார அமைச்சர் மட்டுமில்லை, இதுக்கு முதலும் பல அமைச்சர்னர் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான கருத்துக்களை கூடி வந்திருக்கின்றார்கள். சர்வதேசத்துக்கு காற்ற முகம் உண்டு, சிங்கள மக்களுக்கு காற்ற முகம் இன்னும் உண்டு, தமிழ் மக்களுக்கு காட்டுகின்ற முகம் இன்னும் உண்டு. என்ன எங்களை பொறுத்தவரையிலே அந்த மூன்று முகங்களிலும் வந்து எந்த விதமான குறவும் இல்லாத வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. இது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் கூட அப்படித்தான் கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் செயல்பட்டு வந்திருக்கின்றது. சிங்கள மக்களுக்கு ஒரு ஒற்றை ஆட்சி என்று கூறுகின்றார்கள், சிங்கள மக்களுக்கு தங்களுடைய இராணுவம் பாதுகாக்கப்பட வேணும் என்று கூறுகின்றார்கள், உள்ளக பொறுமுறையை உருவாக்குவது தொடர்பாக இராணுவத்தோடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய இராணுவத்தோடு பேசி உள்ளக பொறுமுறை சம்பந்தமாக அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக இந்த விதமான செயற்பாடுகளும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையிலே சர்வதேசத்துக்கு ஒரு நல்ல முகத்தை காட்டுவதற்கு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று இதுவரைக்கும் செய்யாத ஒன்றுமே முன்வைத்து கருத்துக்களை கூறியிருக்கின்ற ஒரு நிலையில் நாங்கள் எந்த விதமான நம்பிக்கையும் வைத்திருக்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் இந்த போர் நடைபெற்ற காலத்திலே ராஜபக்ச உடைய அரசாங்கத்திலே மிக முக்கியமான பங்காளிகளாக செயல்பட்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் போர் நடைபெற்று கொண்டு இருந்த காலப்பகுதியிலே இந்த அரசாங்கத்தில் இருக்கிற மிக முக்கிய நபர்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி கூட போரை எதிர்க்கவில்லை, போர் நடந்த விதத்தை கூட எதிர்க்கவில்லை, மாறாக முழுமையாக ஆதரித்தார். எங்கெங்கே ராஜபக்ச அரசாங்கத்தோட குறை சொன்னவர்கள் என்றால், நீங்கள் இராணுவத்தை ஒரு சில விடயங்களிலே செயல்பட விட்டதால வந்து காட்டி கொடுக்குற வகையில் தான் செயல்பட்டிருக்கின்றது. ராஜபக்ச அரசாங்கத்துக்கு மேலதிகமாக ஒரு படி சென்று ஒரு இனவாதத்தை பேசினது தான் உண்மை. அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு நல்ல பிள்ளைக்கு நடிக்கிறதுக்காக கூறுகின்ற கருத்துக்களை வைத்து நாங்கள் எந்த விதமான நம்பிக்கையும் வைத்திருக்க முடியாது.